गाइस वेलकम टू मोटिवेशन माय सेल्फ ஆல்ரெடி நம்ம செஞ்சிட்ருக்க வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக ஒரு விஷயம் நம்ம கற்றுக்க போகிறோம், ஆர் புதுசாக ஒரு விஷயத்தில் நம்ம இறங்குறோம் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா மைண்ட் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆர் நம்ம புதுசாக செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட மனசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப ஆர்வத்தோடு, ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும். பட் நாளாக நாளாக பார்த்திங்க அப்படின்னா அந்த எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், அந்த ஆர்வமும் அப்படியே குறைஞ்சி ஒரு சலிப்பு நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்துடும். ஐயோ, இதே எத்தனை நாளைக்கு தான் இதே வேலையை பார்க்கறது, இதே விஷயத்த எத்தனை நாளைக்கு தான் திரும்ப திரும்ப செய்யறது ஓ அப்படின்னு சொல்லி ஒரு போர்னஸ், ஒரு சலிப்பு வரும். ஸோ அந்த மாதிரி வர்றது வந்து எல்லாத்துக்குமே ஒரு காமனான விஷயம்தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சலிப்படையும் போது, நீங்கள் சோர்வடையும் போது உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிறது எப்படி, உங்களை நீங்களே எப்படி ஊக்குவிச்சுக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா அந்த டிப்ஸும் ட்ரிக்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ உங்கள் லைஃப் வந்து அந்த சோர்வு அப்படிங்கிற விஷயம் போகாமல் போயிடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் எப்பயுமே உங்களுக்கு அந்த ஒரு சலிப்பு, ஒரு சோர்வு வரவே வராது, அதுக்கு இந்த வீடியோ கேரண்டி. ஸோ போய் நம்ம டாபிக் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சலிப்படையாமல், நம்ம சூர்வடையாமல் இருக்கிறதுக்கு நம்மளை எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, கட் இன் டூ ஸ்மால் பீசஸ். அதாவது ஐ கட்டா ஸ்மால் பீசஸா என்னது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய வேலையை நம்ம கிட்ட கொடுக்குறாங்க, ஒரு பெரிய விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கறியாமலே நமக்கு வந்து சோர்வு, ஐயோ இவ்வளோ பெருசாக செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சோர்வு, ஒரு டயர்ட்னஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதையுமே நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களாக பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளால் அந்த விஷயத்தை ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, இவ்வளோ தான் பண்ண முடியுமா, இவ்வளோ தானே இவ்வளோ தானேன்னு சொல்லி நம்ம அந்த சின்ன சின்ன விஷயத்தை அழகாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே போயிடுவோம். ஆன் த ஹோல் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெரிய விஷயம் எல்லாமே முடிச்சிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ பெருசாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்க போகிறீங்க அப்படின்னும் போது அந்த புக்கு ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது இவ்வளோ பெரிய புக்காக இருக்கும், அது எப்படி அது படிக்கணும்னு நமக்கு தோணவே தோணாது. ஸோ அதேவே ஜஸ்ட் நீங்கள் ஒரு சாப்டர் சாப்டராக இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த புக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அந்த விஷயம்தான் இது, கட் இன் டூ ஸ்மால் பீசஸ். அதுதான் நம்மளை நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கக்கூடிய விஷயம். எப்படி இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஃபிக்ஸ் யுவர் டைம் லிமிட். அதாவது நம்ம செய்யக்கூடிய வேலைக்கான டைம் லிமிட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஒரு ஆஃபீஸ் ஹவர்ஸ் இருக்குது 9 to 5 அப்படின்னா அந்த டைம் லிமிட் கூட தான் அவங்க ஆஃபீஸ் வேலை செய்வாங்க. அது இல்லாமல் நீ இந்த வேலை செய் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, இன்னும் 10 நாள் ஆனாலும் நம்மளால் வந்து அந்த வேலையை கம்ப்ளீட்டாக முடிக்கவே முடியாது. ஸோ எதுக்குமே ஒரு டைம் லிமிட் வச்சு பண்ணணும் அப்படின்னா அந்த வேலையில் வந்து நமக்கு போரும் அடிக்காது, ஈஸியாக அந்த வேலையும் முடிச்சிடும், நம்ம மைண்டும் வந்து சோர்வடையாது, டயர்டாகாது. இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, இப்போ படித்து இந்த ஒரு பேரை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா டைம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த பேரை நம்ம படிச்சிடணும் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த 10 நிமிஷமுமே உங்கள் மூளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக வேலை செய்யும். அது இல்லாமல் நீங்கள் இந்த பேரை படி அப்படின்னு சொன்னால் மூளை வந்து அந்த பேரா தான் கண்ணு தான் பார்க்கும், பட் மூளை எல்லா பக்கமும் சுற்றி வரும். ஸோ நம்மளால் கான்சன்ட்ரேஷனும் ரொம்ப குறைஞ்சிடும், அந்த வேலையும் முடியாது. ஸோ நீங்கள் எப்பயுமே ஒரு டைம் வச்சுக்கிட்டு உங்களுக்குள்ளேயே அந்த குட்டி டைம் டார்கெட் வச்சுக்கிட்டு பண்ணிங்க அப்படின்னா ஸோ எல்லா வேலையும் சூப்பராக முடியும், நீங்களும் டயர்டாகாமல் உங்களை நீங்களே சூப்பராக வேலையை முடிச்சிடலாம். ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் த பர்பஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் யுவர் டாஸ்க். அதாவது நம்ம ஒரு வேலை செய்ய இறங்கிட்டோம், அந்த வேலை செய்யாமல் நம்ம ஒரு சோர்வு வருது நமக்கு. ஸோ அந்த சமயங்களில் நம்ம எதுக்காக அந்த வேலையை செய்கிறோம், அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக யோசிச்சு பார்த்தோம், அது தெளிவாக நம்ம நோட் பண்ணி வச்சோம் அப்படின்னாலே நம்ம மைண்டு வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆகிடும். ஏ, இவ்வளோ விஷயங்கள் நமக்கு கிடைக்க போகுது, இதுக்காக தான் நம்ம இந்த வேலை செஞ்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து சோர்வடையக்கூடாது, நம்ம வந்து பின்வாங்கக்கூடாது, நம்ம வந்து டயர்டாகி டல்லாக உட்காரக்கூடாது. ஸோ இந்த வேலையை நீங்கள் சிறப்பாக செஞ்சே ஆகணும்னு சொல்லி நம்ம மூலம் நம்மளை எழுப்பி விட்டுரும். ஸோ இது மூலமாக நம்மளை நம்மளே மோட்டிவேட் பண்ணிவிட்டு அந்த வேலையை சூப்பராக கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ரொம்ப ஜாலியாக இருக்கும் இதை பண்ணும்போது, இல்லை ஸ்லாஷ் யுவர் டு டூ லிஸ்ட். அதாவது நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிடணும். ஒவ்வொரு வேலையாக நம்ம முடிக்க முடிக்க அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்லாஷ் டிக் பண்ணிகிட்டே வாங்கலாம். இது முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட எனர்ஜி லெவல் பாருங்கள், அங்கே சூப்பராக இருக்கும். நமக்கு ஒவ்வொரு டிக்கும் போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மனசு அவ்வளோ சந்தோஷப்படும், அந்த சந்தோஷம் வந்து உங்களோட அடுத்த வேலையை நீங்கள் செய்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து நீங்கள் பாருங்கள், எக்ஸாமுக்கு படிக்கும் போது பசங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு லெசனும் முடிச்சதுக்கப்புறம் டிக் போட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தான் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நம்ம டிக் பண்ணுறோம், நம்ம லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம முடிச்ச வேலைகளை டிக் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த லெவல் ஆஃப் எனர்ஜி வந்து சூப்பராக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா,
நம்ம சமயத்தில் சூழ்ந்து இருக்கும் போது நம்மளால் எதுவுமே யோசிக்க முடியல. அப்படி நம்ம சூழ்ந்து உட்காரும் போது நம்மளை லிஃப்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா மோட்டிவேஷனல் சாங்ஸ், அதாவது உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ். ஆறு அந்த சாங்ஸை கேட்டாலே நீங்கள் ரொம்ப எந்திரிச்சு எனர்ஜி உங்கள் லெவல் அதிகமாகிடும், நீங்கள் ரொம்ப டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுருவீங்க. இல்லை அந்த பாட்டு கேட்கும் போதே உங்களுக்கு வந்து உங்கள் மனசு வந்து ரொம்ப உத்வேகத்தோடு செயல்படும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது மோட்டிவேஷனல் சாங்ஸ் இல்லை மோட்டிவேஷனல் ஃபிலிம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அந்த விஷயமும் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடைசி விஷயம், ரொம்பவே இன்ட்ரெஸ்டான விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட மோட்டிவேஷனல் கோர்ஸை நீங்களே உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லாங்குவேஜை எழுதி உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் கேபினில் உங்கள் ரூமில் நீங்கள் ஒட்டி வைங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல பொதுவாக மோட்டிவேஷனல் கோர்ஸ் அப்படின்னு பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிரிண்டடை வாங்கி எல்லோரும் நிறைய ஆஃபீஸ்லலாம் ஒட்டி வச்சுருப்பாங்க. பட் அதை விட நீங்களே உங்கள் கையால் எழுதி நீங்கள் அதை ஒட்டி வைங்க. நீங்கள் அதை போக வரும்போது நீங்கள் அதை பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த கோட்ஸ் அந்த மோட்டிவேஷனல் லைன்ஸ் அதுவும் நீங்களே உங்களுக்காக எழுத அந்த லைன்ஸ்லாம் வந்து உங்களே அறியாமல் உங்கள் மைண்டுக்குள்ளே அது இறங்கிடும், இறங்கி நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களை எனி டைம் அது வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், உங்களை அது வந்து பூஸ்டப் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து என்னோட பர்சனல் நான் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ உங்களோட மோட்டிவேஷனல் கோர்ஸை நீங்களே அதில் வந்து எல்லா மோட்டிவேஷன் எல்லா விதமான டைப்ஸும் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள், இது சூப்பராக கேட்கும், சூப்பராக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது. நம்மளை நம்மளே உங்களை நீங்களே எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிறதுங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த டயர்ட்னஸும் இருக்காது, எந்த சோரும் சலிப்பும் இருக்காது. நீங்கள் ஜாலியாக நீங்கள் ஆரம்பித்த வேலையை ஈஸியாக முடிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ நம்ம திரும்பவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய், டேக் கேர். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கும். ஸோ மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.